வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய கலெக்ஷன்ஸ்லேருந்து நாம் பார்க்க போகிறது இந்த வீடியோவில். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 1920 ஹால்போன் கிரேட் ஸ்டைல் என்ற ஒரு இங்கிலாந்து கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு உடன் கேமரா, 10x12 inches சைஸில் இதனுடைய கேட்ரேஜ், அதனுடைய ஃபிலிம் சைஸ் வந்து 10x12 inches. இந்த கேமரா எல்லாமே ஒரு வெளிச்சத்தை பயன்படுத்தி மட்டுமே இது எடுக்கப்பட்டு இருந்தது. இந்த கேமராவில் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரை நிற்க வச்சு எடுக்கும்போது 3-5 நிமிடங்கள் தேவைப்பட்டதாக சொல்கிறாங்க. இதுலேருந்து படம் எடுக்கும்போது அந்த லென்ஸில் படக்கூடிய வெளிச்சம் வழியாக இது நம்ம உள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த டின்டட் கிளாஸில் அவர் பார்க்குறாரு, அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கேட்ரேஜ் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதில் இருக்க ஸ்லைடரை தள்ளுறாரு, அதுக்குள்ளே ஒரு ஃபிலிம் சைஸ் நெகட்டிவ் ஒன்று இருக்கும். அந்த நெகட்டிவில் ஒரே ஒரு ஃபிலிம் மட்டும்தான் எடுக்க முடியும், ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். அந்த ஃபோட்டோ ஓகே ஆன பிறகு அவர் அந்த ஸ்லைடை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா டெவலப்பிங் அது போகுது. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டின்டட் கிளாஸில் மிகவும் லைட் ஷேடில் தான் தெரியும். ஸோ அந்த லைட் ஷேடில் தெரிகிறனால தான் இதை எடுக்கும்போது அந்த கேமராமேன் ஒரு கருப்பு கலர் துணியால் அவரை கவர் பண்ணிக்கிட்டு அதை பார்க்குறாரு. இந்த டைப் ஆஃப் கேமராவை பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோக்கஸ் லென்ஸ் தான் இருக்கும், ஜூம் ரிங்ஸ் இருக்காது. ஸோ ஜூம் ரிங் இல்லாதனால அவங்க வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த பெல்லோஸை பயன்படுத்தி ஜூமுக்காக பயன்படுத்திட்டுதாங்க. இந்த கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றை நம்ம பார்க்குறோன்னா 1725 ஜோஹன் ஹென்ரிச் என்றவர் சில சில்வர் சால்ட்டை வச்சு வெளிச்சத்தையும் அதையும் யூஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸோ இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட கேமராவுக்கு முதலில் அவங்க வைத்த பேர் வந்து ஆப்ஸ்கூரா. ஆனால் நாளடைவில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிலோ ஒரு லாங் ஷாட் ஒரு இது எடுக்கணுன்னா மிக மிக பெரிய சைஸில் கேமரா செய்தால்தான் அது எடுக்க முடியுன்றதுக்காக பலதரப்பட்ட அளவுகளில் மிகப்பெரிய அளவுகளில் வந்து கேமராக்கள் உருவாக்கப்பட்டது. அதனுடைய படத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனுடைய அடுத்த 75 பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்ணாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக எதுவும் மாற்றங்கள் அடையவில்லை. இதுவே தான் நடைமுறையில் இருந்து வந்தது. 1800 பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஆப்ஸ்கூரா வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸாக மாற்றினாங்க. அதில் வந்து சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் ஒரு லென்ஸுன்றதை அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ண தொடங்கினாங்க. 1800 உருவாக்கப்பட்ட கேமராக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மரத்தாலையும் பிராஸாலையும் செய்யப்பட்டதாக தான் இருந்தது. 1816 பார்த்திங்கன்னா ஜோசப் நிப்ஸ் அண்ட் அவருடைய சகோதரர் கிளைட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேப்பர் வழியாக ஒரு பாசிட்டிவாக ரெடி பண்ண முடியும் அப்படின்றத முதல் முதலாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு பாசிட்டிவ் டெவலப் பண்ணுறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 8 மணி நேரம் பிடித்தது. அது மட்டும் இல்லை, அந்த 8 மணி நேரம் கழித்து எடுத்தால் கூட அதுலேருந்து ரீப்ரிண்ட் எடுக்கும் பொழுது அது ரொம்ப ஃபேடாகவும் 1 or 2 காப்பீஸுக்கு அப்புறமா அது டோட்டலாக டிஸ்டர்ப்டு காப்பியாகவும் தான் வந்தது. 1841 டாக்ரோடைப் கேமராக்களை வந்து WHE அண்ட் HA லூயிஸ் அப்படின்றவங்க உருவாக்குனாங்க. அதுக்கு அவங்க காப்பிரைட்ஸும் வாங்கினாங்க. முதல் முதல்ல லென்ஸ்லேருந்து கண்ணாடி பெல்லோஸ் அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க தான் முதல் முதல்ல லான்ச் பண்ணாங்க. அப்போ அவங்க உருவாக்கின கேமராக்கள் வந்து 5x12, 7x17, 8x20 inches வந்து கேமராக்களை உருவாக்குனாங்க. பெரும்பாலும் இவைகளும் வந்து வுட் அண்ட் பிராஸால் தான் உருவாக்கப்பட்டது. 1888 ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் கோட்டாக்கின்ற ஒரு கேமரா லான்ச் பண்ணாங்க. அதில் செல்லுலோஸ் ஃபிலிம் வழியாக ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த ஃபோட்டோஸை எடுக்க ஆரம்பித்தாங்க. ரோசெஸ்டர் ஆப்டிக்கல் கம்பெனி அப்படின்றவங்க ஒரு கொமோடேட்டர் வந்து 1891 1902 வரைக்கும் சுமார் 10-11 வருடங்கள் கஷ்டப்பட்டு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு கேமராவை தயாரித்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பெல்லோஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப குவாலிட்டி இதுவாகவும் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுவும் வீட்டில் செஞ்சது தான். ப்ளஸ் பெல்லோஸை வந்து ஒரு லெதர் அப்படின்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு டைம் அவங்க தான் உருவாக்குனாங்க. இந்த கேமரா பார்த்திங்கன்னா 1925 லேண்ட்ஸ்கேட்டர் அப்படின்ற ஒரு உடன் கேமரா, இதுவும் இங்கிலாந்து கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது. இதனுடைய கேட்ரேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 5x6 inches. இந்த இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த 1920 ஹால்போன் கிரேட் ஸ்டைல் இந்த கேமராக்கள் பார்த்திங்கன்னா மிகவும் பின்தணுங்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது 3-5 நிமிஷங்கள் அப்படின்னு இருந்தாலும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் இதுதான் கேமராக்களுக்கு எல்லாமே முன்னோடியாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் நிறையா கேமராக்கள் வர தொடங்கின, நிறையா மாடல்கள் லான்ச் பண்ண தொடங்கினதை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இதே 1900 1930 படல் மாடல்களை வந்து அதுக்கப்புறமா மெட்டலில் இதே பெல்லோஸ் டைப்பை மெட்டல் வடிவத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ சில பேர் அதில் சக்ஸஸ் ஆனாங்க. இனி அடுத்து வர வீடியோக்களில் அந்த மெட்டல் டைப் கேமராஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்து நம்ம பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.